ஜூலை இருபத்தி ஒன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி நான்கு மணி அளவில் நம் வானியலில் ஏற்படக்கூடிய அந்த அரிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கான பொது பலன்களை நாம் இதில் பார்க்க போகிறோம் அது என்னவென்றால் சனி சூரியன் ஆனது நூற்றி எண்பது டிகிரி சரிசப்தமமாக ஒன்றோடு ஒன்று பூமியை பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று அது ஏழாம் இடத்தில் அமரப்போகிறது சரியாக துல்லியமாக நூற்றி எண்பது டிகிரியிலும் சனியின் மிக அருகிய பார்வை பூமியின் மீதும் படப்போகிறது அன்றைய தினமானது என்ன அமாவாசை தினம் அமாவாசை இர அந்த இரவானது கழிந்து வராது இருக்கக்கூடிய நிலையிலேயே ஆக அந்த நேர்கோட்டின் அமைப்பிலே சந்திரனும் சேர்கிறது இது மிக ஒரு அரிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதாரணமாக நாம் ஒரு சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் என்று பலன் சொல்கின்றோம் அதற்கு இணையான பலன்தான் இலையான அனுபவங்களைத்தான் இந்த சூரியன் சந்திரன் பூமி சனி சேர்க்கை ஒரே கோட்டில் கொடுக்கும் ஆதி காலத்தில் இருந்து நமக்கு தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரிய ஜோதிட முறைகளிலே வழி வழியாக குடும்ப குடும்பமாக குடும்பங்களுக்குள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த ஜோதிட வழிமுறைகளின் மூலமாக ஒரு கிரகமானது மிக வெளிச்சத்தோடு தெரிகிறது என்றால் அது நல்லது அல்ல என்று தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் மிக பிரகாசமாக ஒளிரக்கூடிய திடீர் என்று பிரகாசமாக ஒளிரக்கூடியதென்றால் அதில் ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கிறது அதில் சில எச்சரிக்கைகளை தருகிறது அந்த நிகழ்வு காரணத்தோடு தான் அமையும் அதை நான் அதே போன்ற விஷயங்களில் தான் வால் நட்சத்திரத்திற்கும் சொன்னார்கள் திடீரென்று ஒரு வால் நட்சத்திரம் பிரகாசமாக நமது விண்ணில் தோன்றிவிட்டது நமது வானில் தென்பட்டு விட்டது நமது கண்ணில் தெரிந்துவிட்டது என்றால் உடனடியாக அதற்கென்று ஆஸ்தான ஜோதிடர்கள் இருந்தார்கள் அதை பற்றி அரசாங்கத்திற்கு சொல்வதற்கு இன்று எந்த அரசாங்கத்திடமோ ஆஸ்தான ஜோதிடரோ பண்டிதரோ வைத்து கொள்வது இல்லை ஆக பூர்வீகமாக பரம்பரையாக பலர் கற்றறிந்திருப்பார்கள் கற்றறிந்தவர்கள் அடங்கி ஓர் ஓரமாக அமர்ந்திருக்கிறார்கள் நிறைகுடம் தழும்பாது என்றவர்களெல்லாம் இதற்கான பலன்களை சொல்லியும் தருவதில்லை அவர்கள் மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்பதும் இல்லை அதுதான் இந்த நிலையில் உள்ள வேதனையான விஷயம் ஆக வால் நட்சத்திரங்கள் என்பது பல கோடி வால் நட்சத்திரங்கள் பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன போய் கொண்டிருக்கின்றன அவை பூமியை சுற்றுவது மட்டுமல்லாமல் மொத்த சூரிய குடும்பத்தையுமே ஒரு சுற்று சுற்றி நான் மற்ற ஒரு பதிவில் போட்டிருந்தேன் மற்ற ஒரு பதிவில் விரஜா நதியை பற்றி போட்டிருந்தேன் விரஜா நதி என்றால் என்ன என்று விரஜா நதி என்றால் என்னுடைய விளக்கமெல்லாம் இன்று ஊர்ட் என்ற விஞ்ஞானி சொன்னார் அல்லவா இந்த பூமி மொத்த எல்லா அண்ட சராசரம் கிரகம் புதுசாக கண்ட கண்டுபிடிக்கப்பட்ட கோள்கள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கோல வடிவிலே மேலே ஒரு நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது குளிர்ந்த நீர் என்றாரே அதுதான் விரஜா நதி ஆக அங்கிருந்து மிக தூர நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வால் நட்சத்திரங்கள் பூமியின் மீது தீய விளைவுகளை நாம் அதை கண்டுவிட்டால் தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதுதான் பொருள் இப்போதும் அதுபோல் சில வால் நட்சத்திரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்றைய தேதியில் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய இன்ற இந்த ஜூன் பத்தொம்போது இருபது இரண்டாயிரத்தி இருபது இந்த தேதிகளில் கூட நியோவைஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு வால் நட்சத்திரம் பூமிக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நாம் கொரோனா போன்ற பெரிய நோய்களினுடைய தாக்கங்களை பூமி என்ன என்று செய்வதென்றே தெரியாமல் பூமியில் உள்ள தலைவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இருந்தாலும் கட்டுப்படுத்த பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஏழாம் இடத்தில் சூரியனுக்கு ஏழாம் இடத்தில் நேர்கதியில் அல்லது ஜீரோ டிகிரியில் அனைத்தும் என்றே எடுத்துக்கொள்ளலாம் நேர்கோடு என்றால் அதற்கு டிகிரி கிடையாது ஆக ஒன்றோடு ஒன்று ஒரே நேராக பார்க்கும் பொழுது அவைகளின் பலன்கள் நற்பலன்கள் துர்பலன்கள் எல்லாம் மாறி மாறி அமைந்துவிடும் தவறாக நிகழ்ந்துவிடும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது ஒரு கிரகம் ஏழில் ஒரு சுப கிரகம் ஒரு அசுப கிரகம் ஏழில் அமைவது என்றால் அது நற்பலன்களை கெடுக்கும் பெரும்பாலும் அப்படி பார்க்கும்போது இந்த சனியின் அமைவு இந்த சந்திரன் பூமி சனி சூரியன் இந்த நேர்கோட்டிலான அமைவு இருபத்தி ஒன்று அதிகாலையிலே மூணு நாற்பத்தி நாலுக்கு அமைந்து சற்றேறக்குறைய அதிலிருந்து ஒரு ஐந்து மணி நேர காலகட்டத்திற்குள் மிக அருகில் சனி பகவானானவர் பூமிக்கு மிக அருகில் வருகிறார் அப்போது அவர்களுடைய அவருடைய பலனை பூமியின் மீன் காட்டத்தான் செய்வார் ஆகையினால் தடை உடல் நலம் இது சார்ந்த பிரச்சினைகள் வரக்கூடும் சுபர்கள் பார்வை நன்றாக அமைந்திருக்கும் பட்சத்தில் இது தவிர்க்கப்படும் என்று கூறுவார்கள் ஆனால் இங்கு என்ன சுப பார்வை இருக்கிறது இது நிகழும் இடம் எங்கே தனுசு ராசி மண்டலத்தில் நிகழ்கிறது இந்த தனுசு ராசி மண்டலம் இந்த ஆண்டு இந்த யுகத்தில் இந்த நூற்றாண்டில் இன்னும் என்னவெல்லாம் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி போகிறது அற்புதங்களை நிகழ்த்தி போகிறது என்று தெரியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறில் அனைத்து கிரகங்களும் அங்குத்தான் ஒன்றாக கூடி குத்தாட்டம் போட்டு சென்றுவிட்டது இப்போது அதே தனுசு ராசியில் என்னென்ன நடக்கிறது அது மட்டுமல்லாமல் சூரியன் சந்திரன் பூமி சனி ஒரே கோடு மட்டுமல்ல அங்கு வக்கர சனி வக்ர குரு வக்ரத்தில் ப்ளூட்டோ ப்ளூட்டோவிற்கு யம கிரகம் என்று பெயர் ஆக இதையெல்லாம் சேர்ந்து ஒன்றாக இருப்பது என்பது சில துர்பலன்களை தந்து கொண்டிருக்கின்றன அவரவர்கள் பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்றார்போல் நற்பலன்களையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆகத்தான் புண்ணியவான்களாக இருங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்லதையே எண்ணுங்கள் என்று கருத கருத்து சொல்லப்படுகிறது குருவும் சனியும் சேர்ந்துவிட்டால் என்ன அதுவும் வக்கர குரு வக்கர சனி குரு சொந்த வீட்டில் தான் சேர்ந்திருக்கிறார் இருந்தாலும் வக்கரத்தில் சொந்த வீட்டிலே சனியோடு சேர்ந்தால் என்ன சனி ஒரு நல்லது செய்யக்கூடியவர் அல்ல என்று தான் நமது நமது ஜாதகத்தில் அனைவரும் வேத ரிஷிகளிலிருந்து அனைவரும் கூறியிருக்கிறார்கள் இவர் எப்படி சொன்னார் டேஞ்சிபிள் ரிசல்ட்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்திலே அப்படியானால் என்ன நடந்த நடக்கக்கூடிய இப்படித்தான் நடக்கும் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பலன்களை தருவது டேஞ்சிபிள் ரிசல்ட்ஸ் இந்தந்த கிரகங்கள் இப்படி இப்படியாக அமைந்த இருக்கக்கூடிய நேரங்களில் இந்தந்த நிகழ்வுகள் தான் நல்லது இப்படி கெட்டது இப்படி இப்படி நடந்தது என்று கூறுவது தான் டேஞ்சிபிள் ரிசல்ட்ஸ் ஆக இந்த டேஞ்சிபிள் ரிசல்ட்ஸை தான் நம்முடைய ரிஷிமார்கள் வேதகாலம் முதல் நமக்கு தந்திருக்கிறார்கள் நாம் போய் ஒன்றொன்றாக ஆராய்ச்சி செய்து பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் இது முடியாது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்படியென்றால் நம்மெல்லாம் ஆயிரம் இரண்டாயிரம் நான்காயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்தால்தான் முடியும் அப்படி என்றால் அந்த ரிஷிமார்கள் வாழ்ந்தார்கள் ஆம் வாழ்ந்திருக்கிறார்கள் தான் இப்படி ஒரு அருமையான கருத்துக்களை வழி வழியாக அவர்களுடைய மகன் 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 என்று அவர்கள் மகன் வழியாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள் வசிஷ்டர் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் நமக்கு பராசரர் என்றாலும் அவர்களெல்லாம் ஒரே குடும்பம் ஒரே வாரிசை சேர்ந்தவர்கள் அவர்கள் தந்த புத்தக வேத நூல்களில்தான் வேத புத்தகங்களில்தான் மூல நூல்களிலிருந்து தான் நாம் பலன்களை பெருவாரியாக பெரு பெரும் பலன்களாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அந்த நூல்களின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் சில வகை அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியாது என்று விட்டுவிடவில்லை தவறான விஷயங்களையோ அல்லது ரொம்ப தவறான அல்லது அதிகம் சொல்ல வேண்டாம் என நினைத்த விஷயங்களை மட்டும்தான் மறைத்து கூறியிருக்கிறார்கள் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு சின்ன ஸ்லோகமாகத்தான் இருக்கும் நான்கு ஐந்து வரிகளில் அல்லது பத்து எட்டு வார்த்தைகளில் தான் இருக்கும் உலக பொருள் மொத்தம் அதில் பொதிந்திருப்பார்கள் அதனை நீங்கள் டீ கோட் செய்தால் மட்டுமே அதனை புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஸ்லோகம் என்றால் ஜஸ்ட் மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பது கிடையாது எதற்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இரு என்கிறார்கள் என்றால் அதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது மனது பக்குவப்படும் அந்த ஞானம் புத்தியிலேரும் அது இரத்தத்திலேரும் அது டிஎன்ஏவிலேரும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஞானம் தானாக வந்து சேரும் எப்படி ஒரு ஆமை குஞ்சானது தரையில் வந்து முட்டையிட்டு செல்கிறதே அந்த ஆமை பிறந்தவுடன் அது நிலத்தை நோக்கி ஒரு நாளும் செல்லாது எந்த திசையானாலும் அது கடலுக்கும் திசையை நோக்கி அதனுடைய ஆமை இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று விடுகிறது ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அதற்கு எவன் ஜிபிஎஸ் தந்தான் அதற்கு எவன் அறிவை தந்தான் எவனாவது எல்கேஜியில் விட்டு பாடம் நடத்தினானா இல்லவே இல்லை இதுதான் பிறவி குணம் எப்படி வருகிறது இறைவன் அவருடைய ஒவ்வொருவருக்கும் தேவையான பிறவு குணத்தை பொதித்து அனுப்புகிறான் ஆகையினால் இந்த நாளன்று ஆக ஜூலை இருபத்தி ஒன்று அன்று நாம் இதனை சனி கிரகணம் என்று எடுத்துக்கொண்டுமே ஆனாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் இங்கு சனியோடு சேர்ந்து மற்ற மூன்றும் அதாவது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய நேர்கோட்டில் அமைந்து ஒரு கிரகண நிகழ்வு போல் ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டம் மேலும் அதே தனுசு ராசியில் ப்ளூட்டோ இருக்கிறது கேது இருக்கிறது கேது என்றால் கண்ணுக்கு தெரியவில்லை என்று நிறைய பேர் புலம்புவார்கள் ஆக ஒரு நிழல் இருந்தால் தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும் ஒரு மரம் இருக்கிறது மரத்தில் ஏறிக்கொண்டு எல்லோரும் இருப்பதில்லை அதன் நிழலில் தான் பல பேரும் நாம் ஓய்வெடுக்கிறோம் ஆக ஒரு நிழல் என்பது ஒரு நிஜத்தின் அடையாளம் ஆக அதை புரிந்து கொள்ள பல யுகமாக எடுத்து சொன்னால் கூட சிலருக்கு புரியாது புரிந்தவர்களுக்கு ஒரு க்ஷணத்தில் புரிஞ்சுவிடும் ஆகையினால் இந்த நேரத்தில் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் ஃபிசிக்கல் இர்ரெகுலாரிட்டிஸ் அண்ட் இன்எக்வாலிட்டிஸ் ஆக சமமற்ற தன்மைகள் உருவாகிவிடும் லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் லவ் இன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் இயற்கையில் உள்ள உயிர்களுக்கு இடையே உள்ள பாசமும் அதற்கு ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய ஈர்ப்பும் குறையக்கூடிய காலம் அந்த காலம் ஆகையினால் அந்த நேரங்களில் நாம் இதை தெரிந்து தவிர்த்து இருந்து கொள்ள வேண்டும் இது எப்படி நடந்துவிடும் என்றால் ஒத்துவராத இரண்டை சேர்த்து விட்டது போலெல்லாம் ஆகிவிடக்கூடிய காலம் புரிந்ததும் புரியாததுமாய் பேசுவார்கள் புரிந்தவர்கள் புரியாதது போல் பேசுவதும் புரியாதவர்கள் அதை புரிந்து கொண்டது போல் பேசுவதும் இந்த நேரத்தில் நிகழும் மருந்து இந்த நேரத்தில் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் சோதித்து பார்க்காமல் இதற்கு ஒரு நல்ல நேரத்தை உரிய நேரத்தை தேர்ந்தெடுத்து பார்த்து சோதித்தால் தான் எந்த ஒரு நோய்க்கும் எந்த ஒரு மருந்திற்கும் விடுவு ஏற்படக்கூடிய நேரம் ஏனென்றால் இது எல்லாம் ஏற்படக்கூடியது தனுசில் அந்த தனுசில் கேது இருக்கிறார் கேது தான் இந்த மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருத்துவத்திற்கு முக்கியமாக கருதப்படக்கூடிய கிரகம் ஆக ஞானகாரகன் கேது குரு இவை இரண்டும் ஒன்றாக இணைந்திருப்பது நல்வழிப்படுத்துமா என்றால் சந்தேகம்தான் குடும்பங்களில் குழப்பங்கள் ஏற்படும் அரசாங்கங்களில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ஆகினால் இந்த விஷயங்களை அன்ற அந்த சினங்களிலிருந்து கொஞ்சம் அதை சார்ந்த ஒரு பத்து தினங்களிலிருந்து தவிர்த்து பின்னர் செய்வது நன்றாக அமையும் கேது புட்ஸ் எவரி ஒன் இன் ஃபியர் கேது அனைவரையும் பயமூர்த்தியே வைத்திருப்பான் குரு சனி இணைவு எல்லோரையும் பிடித்து வைத்திருப்பான் அரசு செய்து வைத்திருப்பான் உள்ளே வைத்திருப்பான் வெளியே வராதபடி தலைமறைவான வாழ்க்கைக்கு இவன் வழிவகுத்து விடுவான் சாமியார்கள் போன்று எங்கேயோ குகைக்குள் இருப்பார்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியாது இப்படி அப்படித்தான் இப்படியும் ஒரு சாமியார் உலகத்தில் எங்கிருக்கிறார் என்று தெரியாது தனிநாடு என்கிறார்கள் ஆக இதையெல்லாம் கேது உடைய உச்சத்தில் உள்ள விஷயங்கள் அதுபோல் யோகங்கள் இருப்பதாய் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு யோக சிதைவு ஏற்பட்டு யோகங்கள் இல்லாமல் போய்விடக்கூடிய காலம் இந்த காலம் குரு மட்டும் தனியாக இருந்தால் நற்பலன்களை தருவார் ஆனால் குரு சனி மற்றும் கேதுவோடு இணைந்திருக்கிறார் அப்போது அந்த பலம் எப்படி என்று நீங்களே யோசித்து கொள்ளுங்கள் குரு மட்டும் தனியாக இருந்தால் அனைத்தையும் சட்டபூர்வமாக தர்மபூர்வமாகத்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிவகையை காட்டி வழிநடத்தி விடுவார் இதுதான் ஒரு குரு அது ஆசிரியராக இருந்தாலும் சரி பிரகஸ்பதியாக இருந்தாலும் சரி அந்த குரு கிரகமாக இருந்தாலும் சரி இதுதான் ஆனால் அதே குரு குருவானவர் சனிக்கும் கேதுவுக்கும் உடன் மாற்றிக்கொண்டு அதிலிருந்து ஒரு கிரகணம் போன்ற ஒரு நிகழ்வில் அமையும் போது எதுவானாலும் சட்டத்திற்கு புறம்பாக போய்விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தர்மத்திற்கு புறம்பாக போய்விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகையினால் இந்த போன்ற நி தினங்களில் அதை தவிர்ப்பது நல்லது சூரியன் என்ன சூரியன் தான் ஒரு அரசு ஒரு ஆட்சி ஒரு ஜாதகர் அவருடைய தன்மைகள் அனைத்தையும் இந்த சூரியனை வைத்து தான் சொல்ல முடியும் ஆக இந்த தினங்களில் சூரியன் எப்படி இருக்கும் ஏழாம் இடத்தில் இது போன்ற கிரகங்கள் இணைவு இருக்க இருப்பதன் மூலமாக அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய சுபத்தன்மையும் மொத்தம் இழந்துவிடும் ஆகையினால் இந்த நாள் என்று தவிர்த்து மற்ற நாள்களில் நல்ல விஷயங்கள் நல்ல நாள் குறித்து செய்வது நன்றாக அமையும் ஆக இந்த நாட்களில் பதவியில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு என்ன யோசனை வந்துவிடும் நாம் எப்படியாவது எதிர் பலத்தில் உள்ளவர்களை மிரட்டி உருட்டி நம்முடைய அதிகாரத்தை காட்டி அவர்களை பணி வைத்தலாம் என்ற ஒரு தவறான முடிவுக்கு சென்றுவிடக்கூடிய காலம் சாதாரண வாழ்க்கையில் உள்ளவர்கள் உள்ளவர்கள் எதிரியுள்ளவர்கள் பலமறியாமல் நாம் தான் பலசாலி என்பதை அவர்களுக்குள்ளே கணக்கிட்டு கொண்டு ஒரு தவறான முடிவுகளை எடுத்துவிடக்கூடிய ஒரு அமைவாக இருக்கக்கூடிய காலம் ஆக அந்த இது போன்ற நாட்களை தவிர்ப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து இந்த பதிவு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃப்யூச்சர் வீடியோஸ் Thanks for watching.